நடிகர் சிம்பு கௌதம் மேனன் கூட மூன்றாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. மும்பையில் நடந்துட்டு இருந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் முடிஞ்சிச்சு. வர மே 6ஆம் தேதி இந்த படத்தில் இருந்து AR ரஹ்மானோட இசையில் முதல் பாடலும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்க திங்க் மியூசிக் நிறுவனம் வெந்து தணிந்தது காடு படத்தோட ஒரு பதிவில் சமந்தாவை டேக் பண்ணியிருக்காங்க. பொதுவாக படத்துக்கான விளம்பரங்களில் படத்தில் நடித்தவங்களை மட்டும்தான் டேக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஏன் சமந்தாவை டேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரசிகர்கள் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒருவேளை சமந்தா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு கூட சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கௌதம் மேனன் சிம்புவோட கூட்டணியில் உருவான விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் கூட சமந்தா சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் வெந்து தணிந்தது காடு படத்தோட கதாநாயகி சித்தி இட்னானியை டேக் பண்ணுறதுக்கு பதிலாக மாற்றி சமந்தாவை டேக் பண்ணியிருக்கலான்ட்டு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே இது பற்றின தகவல்கள் வரும்ன்ட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்க சமந்தா சீக்கிரமே சிம்பு கூட ஜோடி சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது.